नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञान तिमिरांधस्य ज्ञानांजनशलाकया चक्षुरं नीलितं येन तस्मै श्री गुरवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपागतामज्ञं ददाति स्वापदान्तिकं। वन्देहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं सागरघातं सहगण रघुनाथान्वितां तां सजीवम् साद्वैतम सावधूतम परिजन सहितम कृष्ण चैतन्य देवम श्री राधा कृष्ण पादान सहगन ललिता श्री विशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिंधु दीन बंधु जगतपते गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्ते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिय। वांछा कल्पतरुभ्यश्च कृपा सिंधुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे रामा राम राम हरे हरे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयं उदीरयेत् अष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया। भगवतीर् उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मूकं करोति वाचालुं पंगुं लंगायते गिरिं यत्कृपातमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं। हरे कृष्ण श्रीमद्भागवतम। நேற்று தினம் வந்து நம்ம வந்து எப்படி பாண்டவர்கள் வந்து 11வது அத்தியாயம் முதல் ஸ்கந்தத்துல வந்து எப்படி பாண்டவர்கள் வந்து அர்ஜுனுடைய அந்த விஷாதம் அவன் வந்து வருத்தப்படுறான், கிருஷ்ணர் வந்து தனக்காக செய்த லீலைகள் அவருக்காக செய்த எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுண்டு அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து இதையெல்லாம் கேட்ட வந்து யுதிஷ்டர் வந்து உடனே தன்னுடைய அந்த ராஜபரிபாலம் எல்லாத்தையும் வந்து பேரனான பரீட்சித் மகாராஜுக்கும் மதுராபுரியில வந்து வஜ்ரநபாவையும் வந்து அந்த ஆசனத்துல அமரத வைத்து விட்டு அவங்க எல்லாத்தையும் வந்து யஜ்யங்கள்லாம் பண்ணிட்டு உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு நிஸ்பிரக நிஷ் அகங்காரக நிர்மமோ எல்லாத்தையும் உடனே துறந்து விட்டு வடக்கு நோக்கி போனார்கள்னு சொன்ன பார்த்தோம். அதோட கூடவே வந்து அர்ஜுன் யுதிஷ்டர் போனார் அப்படின்னா கூடவே இருந்த மற்ற அனுஜர்கள் அனுஜனா அவங்க கூட அந்த சகோதரர்கள் கூடவே திரௌபதி மற்றும் சுபத்ரா எல்லாருமே சேர்ந்து போய் அவனோட வந்து நல்ல நற்கதி கிடைக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். சோ அது போன அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா பரீட்சித் மகாராஜா வந்து தன்னுடைய அந்த ராஜபரிபாலம் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படிங்கறதான் அந்த அடுத்தோடைய ஆளோட கண்டினியூஷன் அதுதான். சோ அப்படி நடக்கும்போது என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம், சோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து துவாபர யுகம் முடிந்து கலியுகம் ஆரம்பிக்கிறது. சோ கலியுகம் ஆரம்பிக்கிறது அப்படின்னா கலியுகத்துடைய இதே வந்து எல்லா விதமான பொய் பித்தலாட்டம் ஏமாற்றுத்தன்மை சூது எல்லாம் ஜாஸ்தி ஆண்டே போகும் அப்படின்னு. சோ அதை எப்படி வந்து பரீட்சித் மகாராஜ் வரவே அதாவது எப்படி வந்து ஹேண்டில் பண்றார் வரவேற்கிறார் இல்ல அதை எப்படி வந்து மேனேஜ் பண்றார் அதை எப்படி ஹேண்டில் பண்றார் எல்லா எல்லா இடங்கள்லயும் இந்த கெட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கணுமா இல்ல அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறதா இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம் ஒண்ணு. இன்னொன்னு முக்கியமா வந்து என்ன ஆகும்னா தர்மம் வந்து ரொம்ப நிலை குலைந்து போய் ரொம்ப மோசமானது இருக்கும். அது தவிர பூமாதேவி உங்களுக்கு தெரியும் அதாவது பூமி பாரம்னு நம்ம மூணு சாப்டரா பார்த்துட்டு இருக்கோம். சோ பூமி பாரத்தை குறைக்கிறதுக்கு தான் வந்து கிருஷ்ணர் வந்து முக்கியமா வந்து அவதாரத்துடைய நோக்கம் வந்து எப்படியாவது இந்த அசுரர்களை சமாதானம் பண்ணணும். சோ அவருடைய இது முடிஞ்சவொன்னா மறுபடியும் பூமி பாரம் ஜாஸ்தியா போயிடுறது அப்படின்னா என்ன காரணம்னா இந்த பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் ஜாஸ்தி ஆக ஆக பூமாதேவியினால வந்து இந்த பொய் சொல்றதோ ஏமாற்றுத்தனம் பண்றதோ இல்ல வஞ்சகம் பண்றதோ இல்ல பொறாமப்படுறது இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் இருக்க பூமியோட பாரம் தாங்க முடியாம போயிடும். சோ பூமாதேவிக்கும் தர்மன் அந்த பூமாதேவி வந்து பசு ரூபத்திலையும் தர்மன் தர்மம்ங்கிறது வந்து தர்மதேவி அவர் வந்து ஒரு காளை ரூபத்துல அது புல் ஃபார்ம்ல ரெண்டு பேரும் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலையில அவங்க ரெண்டு பேருடைய சம்வாதம் அவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க. சோ அந்த இடத்துல கலிபுருஷன் எப்படி வரார் அதுக்கு அதே இடத்துல கலிபுருஷனும் வரார் இந்த பசுமாடு மற்றும் காளை பேசிட்டு இருக்கு அதே தருணத்துல அந்த இடத்துல கரெக்டா பரீட்சித் மகாராஜும் வர்றார். சோ ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு தான் அது. அதுதான் இன்னைக்கு என்ன நம்ம அப்படிங்கிறது இன்னைக்கும் நாளைக்கும் தேர்ந்து பார்த்தோம்னா அது அப்படிதான் கண்டிக்க வேண்டும். சோ அந்த சாப்டர்ல முக்கியமா முதல்ல ஆரம்பிக்கிறது என்ன அப்படின்னா வந்து பரீட்சித் மகாராஜ எப்படி கலிபுருஷன் கலியை வந்து வரவேற்றார் இல்ல இது பண்ணார் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் பரீட்சித் மகாராஜ பத்தி சொல்றார். பரீட்சித் மகாராஜ பத்தி சுகதேவ முதல்ல சொல்றார் அழகான சுத்த கோஸ்வாமி முதல்ல ஆரம்பிக்கும் போது சொல்றார் தத்தக பரீட்சித் விஜவரிய சிக்ஷைய மஹிம் மகாபாகவத சாசசாம் யதாஹி சூத்தியம் அபிஜாத கோவிதாக சமாதிஷன் விப்ர மகத் குணா சதா அப்படிங்கிறார். சோ ஏற்கனவே வந்து அந்த விப்ர மகா
மகாத் குணஹ. ஏற்கனவே வந்து நம்ம முன்னாடி சாப்டர்ல பார்த்தோம், அதாவது 7வது சாப்டர்ல வந்து எப்படி வந்து பரிஷத் மகாராஜா ரொம்ப அற்புதமா வந்து ராஜபரிபாலனம் பண்ண போறார், அவருடைய ஆட்சி கீழ் என்னெல்லாம் நடக்கும். தவிர அவர் வந்து அவருடைய அற்புதமான குணநலன்கள் என்னன்னு பார்த்தோம். அவருடைய அற்புதமான குணநலன்கள்ல வந்து அவர் கிட்டத்தட்ட பகவான் மாதிரியே, அந்த பரமாத்மா மாதிரியே ரொம்ப கருணை மிக்கவர், சிவபெருமானை போன்றவர், பிரம்மாவை போன்றவர், இந்திரனை போன்றவர்னு நிறைய அற்புதமா அவருடைய குணங்களை வர்ணிக்கப்பட்டது இல்லையா. சோ அதுல எடுத்த உடனே இந்த இடத்துல சுத்தர் சொல்றார் மகிம் மகாபாகவதா. சோ அந்த மகாபாகவதா அப்படிங்கிறது சர்வசாதாரண வார்த்தையே கிடையாது. ஓகே, சோ ஒருத்தர் வந்து நம்ம சும்மா வந்து ஒரு பக்தன் அப்படின்னு சொல்றது ஒண்ணு, பாகவதர் அப்படின்னு சொல்றது ஒண்ணு, மகாபாகவதன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ அதுதான் இங்க வந்து பரீட்சை சொல்ற இந்த பரீட்சத்தை பத்தி வர்ணிக்கிறார். சோ அதனால வந்து அதை நம்ம கிளீனா புரிஞ்சுக்கலாம். சோ அதனால வந்து இந்த ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறதே வந்து அவர் பெரிய மகாபாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ அந்த அந்த வர்ணனை அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை இது பண்ணலாம். ஓகே, அது அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த மகாபாகவதரான அந்த 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 பரிஷித் மகாராஜ் ச உத்தரஸ்ய தன்யானம் உபேமிமே இரா ஐராவதிம் ஜனமே ஜனமே துர் தஸ்யாம். சோ அவருடைய அவர் வந்து என்ன பண்றார், உத்தரா அப்படிங்கிற அந்த ராஜன், இது வேற ஆக்சுவலா அந்த ராஜனுடைய மகள்ல வந்து திருமணம் செஞ்சுக்கிறார். அவருக்கு வந்து நான்கு மகன்கள், அதுல வந்து தஸ்யாம் சதுர் தஸ்யாம் சதுரக தஸ்யாம் உத்பாதகர். அவருக்கு வந்து நான்கு மகன்கள், அந்த நான்கு மகன்ல யாரு, ஜனமே ஜெயன் தான் முதல். இது வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்லோகங்கள்ல. சோ அதை பத்தி பிரபுபாத் வந்து டீட்டெயிலா ஜனமே ஜெயன் யார் எதாவது சொல்லியிருக்கார், சோ அதுவும் நம்ம வந்து பாக்கலாம். சோ அதுக்கப்புறம் வந்து கிருபாச்சாரியரை வந்து தன்னுடைய ஆன்மீக குருவா ஏத்துண்டு, அதுக்கப்புறம் வந்து மூன்று அஸ்வமேதங்கள் யாகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, கங்கை நதிக்கோரம் அஸ்வமேதங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அற்புதமா அஸ்வமேதம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமான தேவ யத்ராஷி கோச்சரஹ, தேவ யத்ராஷி கோச்சரஹ அது அஜாஹார அஸ்வமேதான் த்ரீன் கங்காயம் பூரி, கங்காயம் பூரி தட்சிணான் சர்வாத்வந்தம் குரும் கிருத்வா தேவஹ யத்ராட்சி கோச்சரஹ. சோ அந்த கிருபாச்சாரியர் குருவாக ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு மூன்று அஸ்வமேத யாகம் செய்கிறார். அதுல செய்யறதுல என்ன விசேஷம்னா, அவ்வளோ அற்புதமா அந்த யாகத்தை செஞ்சார். அவ்வளோ அற்புதமா யாகம் செய்யும் போது பொதுவா வந்து மூலிகை தரும் யஜ்ய புருஷரை வந்து பகவான் ஏற்றிருக்கும் போது அந்த யஜ்யம் செய்யும் போது தேவர்கள் எல்லாம் வந்து அதுக்கான உறுதுணையா இருப்பாங்க, அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வருவாங்க, அது அந்த மேலிருத்த தேவர்கள். இது என்ன விசேஷம்னா வந்து அந்த தேவர்கள்லாம் வந்து இந்த இந்த யஜ்யத்துல வந்து பங்கிட்டு அந்த இதை பார்க்கும், அது வந்து அவங்க இது கலந்துக்கும் போது அந்த தேவர்களை பார்ப்பதற்கு அந்த சாதாரணமான மனிதர்கள் கூட வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருது. தேவாக எத்திர அக்ஷி கோச்சரக, சோ அது பாக்குறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு, இது அவங்க வந்து பார்க்கும்போது அதை வந்து மக்கள் பார்க்கறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருது. அப்படின்னா அந்த சமயத்துல மக்களுடைய மனநிலை ரொம்ப தூய்மையாகவும் அவங்கள பாக்குறதுக்கான அந்த வாய்ப்பும் அவங்களுக்கு இருந்தது. இது வந்து பகவானுடைய தனிப்பெரும் கருணினால, காரணமற்ற கருணினாலதான் வந்து அவளை பார்க்க முடியுது. பொதுவா நம்மளால வந்து இந்த மேல் உள்ளத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்க்க முடியாது இல்லையா, ஆனா இந்த இடத்துல சொல்றாரு அவங்களும் வந்து அவங்க வரும்போது சாதாரணமா இருக்கிற மக்களும் பார்த்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அளவுக்கு இந்த மூன்று அஸ்வமேத யாகங்கள் ரொம்ப ரொம்ப சீரும் சிறப்பாக செய்யப்பட்டது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நாலாவது, நிஜகிரஹா வீரஹ கலிம் திக் விஜயே கொச்சித் நிருபலிங்க தரம் சூத்ரம் ஞாந்தம் சோ மிதுனாம் பதா. முக்கியமான ஸ்லோகம், நாந்தம் கோ மிதுனாம் பதா, கோ மிதுனாம் பதா. அப்படின்னா இந்த பரிஷத் மகாராஜ் என்ன பண்றார், திக் விஜயம் அப்படின்னு, திக் விஜயம்னா வந்து எல்லா இடங்களையும் போய் வந்து அந்த ராஜ்யத்தை வந்து இது பண்றதுக்காகவும் அந்த அஸ்வமேத யாகத்தை வந்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கார். அந்த போயிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல திக் விஜய் அந்த வேர்டே பாருங்க, கலிம் திக் விஜயே பச்சித், அந்த சமயத்துல போகும்போது நிருப்ப லிங்க தரம் சூத்ரம் அப்படிங்கிற, நிருப்ப லிங்க தரம், நிருப்ப லிங்க தரம்னா பொதுவா வந்து ஒரு சத்திரியன் அப்படின்னா அந்த சத்திரியனுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும், அவனுடைய குணநலன்கள் இருக்கும், கூடவே வந்து அவனுடைய அந்த நடை உடை பாவனை எல்லாம் இருக்கும் இல்லையா. சோ அதுதான் முக்கியம். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு சாதாரணமா கீழ்நிலைக்கு ஒரு சூத்ரன், பொதுவா கீழ்நிலை சூத்ரர்கள் அவர்களுடைய குணநலன், அவருடைய நடை உடை பாவனை, அவங்களுடைய பேச்சு எல்லாம் வேற மாதிரி இருக்கும் இல்லையா.
சோ இந்த கலியுகத்துல வந்து இப்ப எல்லாம் 90% அப்படிதான் இருக்கும் இல்லையா. சோ அவன் வந்து என்ன பண்றான்னா ஒரு ஒரு சூத்ர ரூபத்துல சூத்ரன் ஆக்சுவலா அப்படிங்கறதுனா என்ன அர்த்தம்னா கீழ்நிலை அப்படின்னா அந்த தமோகுணம் ஜாஸ்தியா இருக்கிறது, முகத்தை பார்த்தாலே வந்து அந்த கெட்ட குணங்கள் இருக்கிறது, பாக்குறதுக்கே வந்து அவனை பார்த்தாலே வந்து தெரியும் இவன் வந்து நிறைய அசுர சுபாவங்கள் கெட்ட குணங்கள் உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அற்புதமா வந்து ஏதோ பாக்குறதுக்கு பெரிய ஜம்பமா வந்து அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோன்னா பெரிய ஒரு ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன பண்றான்னா ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் ராஜா மாதிரி தலையில இது இந்த கிரீடம் இதெல்லாம் கழுத்துல இதெல்லாம் மானியம் எல்லாம் போட்டுட்டு கையில குண்டலங்கள் எல்லாம் மாட்டிட்டு இங்க இருக்கிற ஒரு பசுவை போட்டு அடி அடின்னு சாட்டையால அடிச்சுட்டு இருக்கான். அந்த பசுவை போட்டு சாட்டையால அடிச்சுட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே வந்து இவருக்கு யாருக்கு பரீட்சத்துக்கு பயங்கர கோபம் வந்துருது. அந்த பசு அங்க இருக்கு, அந்த இடத்துல அந்த காளையும் இருக்கு. அதான் ஞாந்தம் கோமி தூணாம் பதா. சோ அந்த கால்கள்ல காலை போட்டு பயங்கரமா அடி அடி அடிச்சுட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே வந்து பொதுவா நாம இந்த கழிவு இந்த சமயத்துல கூட யாராவது பசு மாடை வந்து அனாவசியமா இல்ல எப்பவுமே அடிக்க கூடாது. அனாவசியமா அடிச்சாலும் சரி அவசியமா அடிச்சாலும் சரி தப்புதான். யாராவது பசுவை அடிக்கிறாங்க அப்படின்னாலும் அது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. சோ இந்த பசுக்களை வந்து போட்டு அடிச்சுட்டு இருக்கான். சோ அந்த பசுவை அடிக்கிறதுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அதை வந்து இந்த சூத்ரன் அதாவது வந்து ராஜன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான், ஆனா உள்ள வந்து சூத்ரன் நிலையில இருக்கான் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. சோ பொதுவா இந்த ராஜா வந்து இந்த பரீட்சன் மகாராஜா வந்து அந்த ராஜ பரிபாலனத்துக்காகவும் வெளியே போய் இந்த திக்விஜயம் பண்றதுக்கும் எல்லாத்தையும் வந்து சுபிக்ஷம் க்ஷேமம் அதோ எல்லாத்தையும் நல்லபடியா வந்து ராஜ பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் செய்யறது. ஓகே சோ உயர்ந்த நிலை பக்தர்கள் இந்த மாதிரி ஒரு காலத்துல தான் அவங்க செய்வாங்க. மகாராஜா பரீட்சித் வந்து இந்த மாதிரி பண்ணாரு. அவங்களுடைய தாத்தா யாரு யுதிஷ்டிர மகாராஜா அவரும் வந்து என்ன பண்ணாருன்னா வந்து இந்த சாம்ராட் அப்படிங்கிறது எதுக்குன்னா எல்லாத்தையும் நல்லபடியா இது பண்ணணும் அப்படிங்கறத தான் ஒண்ணா பண்ணாரு. சோ அதனால தான் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அது பிரபுபாதன் சொல்றார் ஹியூமன் சிவிலைசேஷன் மீன்ஸ் டு அட்வான்ஸ் த காஸ் ஆஃப் பிராமணிக்கல் கல்ச்சர் அண்ட் டு மெயின்டைன் இட். ஸோ பொதுவா கோரக்ஷகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பிராமணத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டும் இருந்தாதான் அதாவது அந்த சுத்த சத்வ நிலை இருந்தாதான் மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். மங்களங்களும் சுபிக்ஷங்களும் தானாக வரும். எப்போ எந்த இடத்துல வந்து கோரக்ஷகம் இல்லையோ அப்ப கண்டிப்பா வந்து அது வந்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறது தான் போகும். சொல்ற சௌனிக சொல்ற அதாவது சௌனக திடீர்னு ஒரு கேள்வி கேட்கிறார். சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து அவன் தப்பு பண்ணான்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு வந்து அவனை வந்து தப்பு பண்ணாம அவனை வந்து சாரி அவனை தண்டிக்காம அவனை வந்து ஏன் வந்து மன்னிச்சு விட்டுடுறார் அப்படின்னு கேள்வி. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோவம் வந்து வாள் எடுத்துறாரு வாள் எடுத்து அவனுக்கு மேல வீசணும்னு முடிவு பண்ணிடுறார். ஆனா அந்த இடத்துல வந்து அவனுக்கு வந்து அவனை தண்டிக்காம அவனை மன்னிச்சு விட்டுறார். சோ ஏன் வந்து அந்த மாதிரி வந்து அவர் வந்து மன்னிச்சு விடணும் சாரி மாத்தி சொல்லிட்டு அதாவது வந்து ஏன் வந்து அவனை கொல்லல அந்த கலிபுருஷனா வர்ற அந்த சூத்ரன் ரூபத்துல இருக்கிற அந்த கலிபுருஷனை அதே இடத்துல வந்து கொல்லாமல் ஏன் வந்து அவருக்கு வந்து தண்டனை மாதிரி கொடுத்துடுறார் எனக்கு புரியலையே. இது வந்து கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படிங்கறதா கேள்வி. ஃபிஃப்த் ஸ்லோகத்துல கேள்வி என்னன்னா கஷ்ய ஹேது நிஜக்ராஹ கலிம் திக்விஜயே நிருபாக நிர்தேவ சின்ன திருக் சூத்ர கோசௌ காம் யத் பாதகனால் தத் கதையாத்தம் மகாபாக எதி கிருஷ்ண கதையாஸ்ரயம். கேக்குறது எப்படி கேக்குறாங்கன்னா எதுக்காக வந்து பரீட்சித் மகாராஜா வந்து அவரை வந்து தண்டனை மாத்திரம் கொடுத்தார். இதுலயும் வந்து ரொம்ப கீழ்நிலையானவன் அதுவும் ராஜா மாதிரி வேஷம் போட்டுருக்கான் அதுவும் வந்து அந்த பசுவோட காலில் போட்டு அடிச்சுட்டு இருக்கான். அப்பேற்பட்ட நிலையிலையும் அவனை வந்து கொல்லாமல் ஏன் வந்து தண்டனை கொடுத்தார். சோ இது வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே வந்து சவுண்டுக்கு ஒரு க்வெஸ்சன் வந்துருக்கு. இது வந்து ஏதாவது பகவான் கிருஷ்ணருக்கு ரிலேட்டடா ஏதாவதா அப்படிங்கிற கேள்வி வந்துருது. தத் கதையாத்தம் மகாபாகா எதி கிருஷ்ண கதை ஆசிரியம். சோ இந்த நீங்க சொல்ற இந்த கதை இந்த லீலை இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து கிருஷ்ணரோட சம்பந்தப்பட்டதா
அப்படி சம்மந்தப்பட்டதுன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு தீர்த்து சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அந்த கியூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. திடீர்னு பரிஷன் மகாராஜ் போறா, திடீர்னு பார்த்தா ஒரு ஆளு பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரி இன்னொன்னு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி வரும். அதை பார்த்தா அவனுக்கு உடனே வந்து தண்டனை வந்து அவனை வந்து சமாதானம் பண்ணணும் இல்லை கொல்லணுமே தவிர அவனை வந்து மன்னித்து விடக்கூடாது, இரண்டாவது பண்ணக்கூடாது. ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணார்கள், அதுல ஏதாவது முக்கியமான காரணங்கள் இருக்கின்றா அப்படின்னு தான் கேள்வி. கேட்டுட்டு அதுக்கு அடுத்தது அதே மாதிரிதான், இது வந்து அதாவாசிய பதாம் போஜ மகரந்த லிகாம் லிஹாம் சதாம் கிம் அந்நேர் அசத் அலாபீர் ஆயுசோ எத் அசத் வியாக. இதுல வந்து சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. நாங்க வந்து பகவானுடைய கிருஷ்ணனுடைய லீலைகள் தானே கேட்க வந்திருக்கோம், கிருஷ்ணரை பத்தியான சம்பந்த கதை தானே, எதுக்காக வந்து இது இந்த சம்பந்தமே இல்லாத மாதிரி டாபிக் இருக்கு அப்படிங்கறதுதான் கேள்வி. ஓகே, ஸோ அந்த கேள்வி வந்து நமக்கும் தெரியும், எதுக்கு கிருஷ்ண கதை அப்படின்னு நம்ம இது பண்ணும்போது எதுக்கு இதுல நடுவில் இந்த இது வருது புரியலையே அப்படின்னு. அதா வாசிய பதாம் போஜ மகரந்த லிகாம் லிஹாம் சதாம் கிம் அந்நிய ரசத் அலாபீர் ஆயுஷோ எத் அசத் வியாக. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதே புரியலையே. அதாவது வந்து பொதுவா பகவானுடைய பக்தர்கள் எப்பவுமே வந்து அந்த அவருடைய திருடி தாமரைகள்ல இருந்து வர்ற அந்த தேன் சுவை அதான் போடுற பதாம் போஜ அத்தவாசிய பதாம் போஜ மகரந்த லிகாம். மகரந்தம்னா அந்த தேன், அந்த பகவானுடைய திருடி தாமரைகள்ல இருந்து வர்ற அந்த தேன் சுவையிலேந்து இருக்கிற அதை சுவைச்சின் இருக்கிற அந்த பக்தர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தேவையா, இந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து பேசுறதுனால என்ன பிரயோஜனம், அது வந்து சிம்பிள் வேஸ்ட் இல்லையா. கிம் ஆயுர், அதாவது வந்து அந்த அவனோட ஆயுஷு ஆயுஷோ எத் அசத் வியாக, அவங்க ஆயுஷ் வேஸ்ட் இல்லையா, இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கறதான் கேள்வி. சார் கேட்டுட்டு தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் மூணு ஸ்லோகங்கள் அதான் சொல்றேன். மூணு ஸ்லோகங்கள் என்னன்னா வந்து பொதுவா இந்த இந்த கலியுகத்துல இந்த இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து எப்படியாவது வந்து இந்த பிறப்பு இருப்பிலேருந்து வந்து நிரந்தரமா இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது வந்து இறப்பை வந்து வென்று விட வேண்டும், நிரந்தரமான வாழ்க்கை வேண்டும், யமராஜா கிட்டே தப்பிச்சு போயிடணும் இப்படிதானே விரும்புவார்கள். அப்படிலாம் இருக்கும்போது என்ன இது எனக்கு புரியலையே அப்படின்னு. அதே மாதிரி ஒன்பதாவது ஸ்லோகத்துல அதான் சொல்றாரு, பொதுவா வந்து ஒன்பதாவது திவ வியாரத கர்மபிஹி. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அதாவது எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யாம, எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, மந்த புத்தி, ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனமானவர்கள், மந்த புத்தி ஆயுள் அல்ப ஆயுசா இருக்கிறவர்கள், நைட் எல்லாம் தூங்கிட்டே இருந்துட்டு பொங்கல் பகுதியில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, இப்ப ஏற்பட்ட நிலையில இதெல்லாம் தேவையா அப்படிங்கறதுதான் கேள்வி. அதுக்கு வந்து சுத்தர் வந்து பத்தாவது ஸ்லோகத்துல பதில் சொல்றாரு, யதா பரீட்சித் குரு ஜாங்கே அவசத் கலிம் பிரவிஷ்டம் நிஜ சக்கரவர்த்தித்தே நிஷம்ய வர்த்தாம் அனிப்பிரீத்தியம் ததா சரணாசனம் சம்யூக சவுந்தர் ஆதே அப்படின்னு. சோ அதுல ஏன் அப்படின்னா, பொதுவா வந்து அந்த சமயத்துல, அதாவது பத்தாம் ஸ்லோகத்துல சொல்றாருன்னா கரெக்ட், சொல்றது கரெக்டு தான். ஆனா வந்து அந்த பரிஷத் மகாராஜா வந்து எல்லா இடங்களிலும் திக்விஜயம் செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கும் போது அவர் வந்து இந்த கலியுடைய அந்த தாக்கம், அந்த அஃபெக்ட்ஸ் ஆஃப் கலி இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறார் எல்லா இடத்துலயும். ஏற்கனவே யுதிஷ்டர் மகாராஜே பார்த்துட்டாரு, அதெல்லாம் பார்த்துதான் அவர் விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டே வருது அதுதான். ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாத்தையும் எப்படியாவது வந்து காப்பாற்றணும், எல்லாத்தையும் எல்லாம் இது பண்ணணுமே அப்படிங்கறதான் அவருடைய நோக்கம். ஓகே, அவர் அந்த மாதிரி போகும்போது பொதுவா அவர் அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து திக்விஜயம் பண்ணிட்டு போகும்போது எப்படியாவது வந்து இதை வந்து இது பண்ணணும், எப்படியாவது கலியுடைய தாக்கத்தை வந்து குறைக்கணும், கலியுடைய இதை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது அவருடைய மெயின் எய்ம். அவர் வந்து போய் எல்லாத்தையும் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கறதுலாம் எய்ம் கிடையாது. அவருடைய நோக்கமே வந்து எல்லா இடங்களிலும் போய் எப்படியாவது இந்த கலியுடைய இதை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால அவர் வந்து
எல்லா இடங்கள்லயும் போகும்போது அவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெங்கெல்லாம் வந்து இந்த பாண்டவர்களுடைய அற்புதமான அந்த வைபவங்கள் அவருடைய லீலைகள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப அற்புதமா வந்து குளோரிபிகேஷன் அவரை பத்தி அந்த புகழ்ந்து பாடுறது அதெல்லாம் வந்து அவர் கேட்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் வந்து கிட்டத்தட்ட 12-16. அதே மாதிரி எப்படி வந்து கிருஷ்ணர் சாரதைய பராசத சேவனா சக்கிய தௌத்திய விராசனுஸ்தாவன பிரணாமம் ஸ்னிக்தேஷு பாண்டுசு ஜெகத் பிரதீதம் பிரணீத்தம் ச விஷ்ணோர் பக்திம் கரோதி நத் பதி சரணாரவிந்தே. சோ பகவான் கிருஷ்ணன் வந்து அவங்களுடைய எப்படி இருந்தார் அந்த பஞ்ச பாண்டவர்களோட தேரோட்டியாகவும் அவர்களுக்கு வந்து நலம் இருப்பியாகவும் காட்ஃபாதராகவும் இருந்தார், கூடவே வந்து என்ன சொல்றது அந்த மெசஞ்சர் அதாவது வந்து தூதுவனாகவும் இருந்தார், நண்பராகவும் இருந்தார். சில சமயங்கள்ல வந்து அவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்டு ரொம்ப சாதாரணமாகவும் இருந்தார். சோ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது பரிஷன் மகாராஜாக்கு வந்து இன்னும் ஜாஸ்தியா வருது. பரிஷத்தோட நிலை எப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்துலயும் போய் திக்விஜயம் பண்ணி மக்கள் எல்லாரையும் பார்த்து பார்த்து பேசும்போது ஒருத்தர் வந்து ஓ உங்க தாத்தாவை பத்தி உனக்கு தெரியுமா, உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியுமா, அப்படிலாம் வந்து எல்லா இடத்துலயும் போய் எல்லாம் ஊர் ஊரா போகும்போது எல்லாரும் வந்து அந்த பாண்டவர்களை பத்தி சொல்றாங்க. ஏன்னா பரிஷன் பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் வந்து இவங்க எல்லாமே கிளம்பி போயிடுறாங்க இல்லையா. சோ அதனால அவங்களை பத்தி முழுமையா அவருக்கு தெரியல. இந்த இடத்துல அவங்களை பத்தி எல்லாம் முழுமையா தெரியறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது. கூடவே பகவானை பத்தியும் சாரதிகர் பராசத சேவனக சோ அந்த பகவானை பற்றியான லீலைகளும் வந்து கேட்டுட்டு வரார். சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். அதை இந்த இடத்துல நம்ம முக்கியமா பார்ப்போம். 18-24 ரொம்ப ஃபண்டாஸ்டிக் க்வெஸ்சன்ஸ். அதாவது எப்படின்னா ரெண்டு பேருக்கும் வந்து எவ்வளவு அது தர்மன் இன்னொன்னு தாரா. ஓகே, ஒண்ணு வந்து தர்மம் இன்னொன்னு வந்து பசு என்ன சொல்றதுனா வந்து பூமாதேவி ரெண்டு பேருக்குள்ளிடையே வந்து நடக்கிற அந்த இது. சோ பூமாதேவி வந்து கண்ணீர் விட்டுட்டே இருக்கான், பயங்கரமா கண்ணீர் விட்டுட்டு இருக்கான். சோ எதுக்காக நீ கண்ணீர் விடுற அப்படிங்கிற கேள்வி, அந்த கண்ணீர் விடுற கேள்விக்கு வந்து பூமாதேவியோட அந்த பசுவோட பதில். சோ இதுதான் நமக்கு வந்து இந்த சாப்டர் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே, அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். மற்றதெல்லாம் ஓகே, பத்ராஸ்வம் கேது மாலம் ச பாரதம் இதெல்லாம் அதாவது பரீட்சித் மகாராஜா அந்த வெற்றி பெற்ற இடங்கள் இதெல்லாம் முக்கியம் இல்ல. இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில என்ன பண்றார் 16 அதெல்லாம் விட்டுறோம். தர்ம பாதிக்கேன சரண் பிச்சையாம் உபலபியகாம் பிரிச்சந்தி ஸ்மரசு வதனாம் விவஸ்தாம் இவ மா ஒரே ஒரு காலோட போயிட்டு இருக்கு. பிச்சாயம் உபலபிய உபலபிய காம் பிரிச்சந்தி ஸ்மகாம் அஸ்ருவதனாம் விவத்சாம் இவ மாத்திரம். சோ அந்த காளை ரூபத்தில் இருக்கிற அந்த தர்மன் வந்து பசு கிட்ட கேட்கணும் என்னது கண்கள்ல தண்ணி வந்திருக்கு. அஸ்ருவதனாம், அஸ்ருவதனாம்னா அஸ்ருனா கண்கள்ல தண்ணி வருது, வதனாம்னா முகம் இல்லையா. அந்த முகத்துல பார்த்தா கண்ணீர் தண்ணி வந்துட்டு இருக்கு, ஏன் வந்து கண்ணுல தண்ணி வருது, என்ன உன்னுடைய விவத்சாம், விவத்சாம்னா உன்னுடைய உன்னுடைய கன்று குட்டிகள் ஏதாவது வந்து இறந்து விட்டதா, உன்னுடைய இதை வந்து ஏதாவது தொலைஞ்சு போய்விட்டதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி. சோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் அதுதான். ஓகே, சோ சோ ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அது அழகா இருக்காரு. புல் அப்படின்னா வந்து ஜென்ரலா வந்து நம்ம இதுல வந்து புல் அப்படின்னா தேஜஸ் வீரியம் அந்த வேலர் அப்புறம் அந்த பிரேவரி அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இன்னொன்னு புல்லோட என்ன பிரின்சிபல், ரெகுலர் மாரல் பிரின்சிபல், நம்ம தர்மம் தர்மாத்து சாட்சாத் பகவத் பிரணீத்தம் சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த அந்த தர்மத்தோட இதெல்லாம் எந்த ரூபமா இருக்குன்னா அந்த இந்த காளை ரூபத்துல இருக்கு. சோ அதனாலதான் வந்து பொதுவா ஒரு ஒரு நாட்டுல ஒரு பிரஜைகளோட இதுல அந்த காளை மாடும் சரி பசுவும் சரி ரெண்டும் சந்தோஷமா இருந்தாதான் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. சோ பொதுவா வந்து பசு வந்து நமக்கு தெரியும் பசு அந்த பால் கன்று கூட்டி பால் கொடுக்கறதுலாம், அதே மாதிரிதான் காளையும் வந்து அந்த விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா. சோ அந்த விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம், அதே மாதிரி வந்து பசு பால் தரத்துக்கும் காளையோட இது. சோ ரெண்டுமே அப்படி பார்த்தோம்னா ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது தான் ரொம்ப விசேஷமானது இல்லையா. சோ அதனால ரெண்டுமே இருந்தாதான் நல்லது அப்படிங்கறதான் பிரபுபாதன் சொல்றாரு. சோ சொன்ன உடனே தர்ம உவாச்ச, தர்ம உவாச்ச சொல்லிட்டு 19 கச்சித் பத்ரே நாமயம் ஆத்மனஸ்தே ஜயஹாயசி மல்யாதேன முகேன அலாக்ஷசே பவதிம் அந்தராதிம்
தூரே பந்தும் சோஷச்சி காஞ்சனாபக காஞ்சனா அம்பா காஞ்சனா அம்பா காஞ்சனா அம்பான்னா அம்பா காஞ்சனா கேட்கறதே அம்பா அப்படின்னா அம்மா அப்படின்னு அர்த்தம் கேட்கறதே எப்படி கேட்கிறார் அம்மா அப்படிதான் என்கொயரி பண்றதே எப்படின்னா அம்மா அப்படிங்கிற ஸ்தானத்துல தான் பார்த்தோம்னா அதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிடும் எதுக்கு நம்ம பசு அம்மா அப்படிங்கறது இந்த மாதிரி விஷயம் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா காஞ்சன அம்பா அம்பானா என்னது அம்பாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அம்பா அம்பிகா அம்பாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அந்த அம்பா அப்படிங்கிறது என்னன்னா அம்மா அப்படின்னு அர்த்தம் சரி இடத்துல அம்பா அப்படின்னு சொல்லதே என்ன கேக்குறான்னா எதுக்கு உனக்கு மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு எதுக்கு வந்து நீ முகம் பார்த்தா ரொம்ப சோகமா இருக்கு அதுவும் முகம் வந்து இவ்வளவு கருப்பானதுனால உனக்கு வந்து ரொம்ப சோகத்துல இருக்கியே உனக்குள்ள ஏதாவது வந்து நோய் இருக்கா உனக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா முகம் பார்த்தாலே தெரியுது உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறதுதான் கேள்வி இல்ல நீ வந்து வேற யார தூரே பந்தும் சோஷசி தூரே பந்தும் சோஷிச்சுன்னா அவனுக்கு தூரத்துல இருக்கிற யாராவது உன்னுடைய உறவினர் பந்தும் உன்னுடைய உன்னோட உறவினர்களை பத்தி யாராவது நினைச்சுட்டு இருக்கியா ஏன் வந்து வருத்தப்படுற எதுக்காக நீ வந்து வருத்தப்படணும் அப்படிங்கறதுதான் கேள்வி அப்புறம் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஸ்லோகங்கள்ல இதே தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு கேள்விகள் அந்த கிளைகள் எல்லாத்துலயும் அதே தான் என்னது என்ன பாக்குறியா நீ பாதை நியூனம் சோஷசி என்னோட என்னோட கால்கள் என்னோட கால்கள் எல்லாம் வெட்டுப்பட்டு இருக்கு இப்ப நான் ஒரு காலில தான் நிக்கிறேன் அதை பார்த்து நீ வருத்தப்படுறியா இல்ல வந்து புருஷ்லாலைகி போக்ஷயமானம் போக்ஷயமானம்னா நடத்தம்னா உன்னை மாமிசமாக வெட்டி அந்த மாமிசத்தை உண்டு வாழ்பவர்களே அந்த அந்த மாமிசத்தை உண்பவர்களை பார்த்து நீ பயப்படுறியா அஹோ சுர ஆதீனம் அஹோ சுர ஆதீனம் அஹோ சுர ஆதீனம் ஹிருத யஜ்ய பாகம் பிரஜாக மூணாவது என்னன்னா பொதுவா வந்து நம்ம பார்த்தோம் பகவத்கீதையில பார்த்தோம் எப்படி அந்தந்த தேவர்களுக்கு அந்தந்த தருணங்கள்ல அந்தந்த யஜ்யங்கள் செய்யும் போது அந்த யஜ்யங்கள் மூலமாக யஜ்ய ஆகுதி செய்யும் போது யஜ்ய புருஷனா பகவான் வந்து எடுத்துப்பார் கூடவே அதுக்கான பரிதிபல்லனா என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா பிரம்மா பிரம் பிரம்மாவிஹி பிரம்மாத் பிரம்ம அப்படின்ட்டு பிரம்மைவ தேன கந்தவிய அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா என்ன முக்கியம்னா வந்து அந்த யஜ்யங்கள் ரொம்ப முக்கியம் அந்த யஜ்யங்கள் மூலமா வந்து அந்தந்த தேவர்களுக்கு அது போய் சேரும் போது அதனுடைய நிலை நல்லபடியா நமக்கு கிடைக்கும் பெறும் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல அந்த தர்மதேவன் என்ன சொல்றான் அப்படின்னா நீ எனக்காக வருத்தப்படுறியா இல்ல வந்து இந்த மாமிசம் உண்பவர்களை நினைத்து வருத்தப்படுறியா இல்லைன்னா வந்து இப்ப பார்த்தோம்னா வந்து இந்த யஜ்யங்களே சரியா நடக்கிறது இல்ல அதனால தேவர்களுக்கெல்லாம் வந்து சுர ஆதீன் சுர ஆதீன்னா வந்து அந்த சுரகள் சுரகள்லாம் வந்து தேவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிருத யஜ்ய பாகம் பாகான் அந்த அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த யஜ்ய பாவங்கள் அவங்களுக்கு தேர வேண்டிய ஷேர் அவங்களுக்குன்னு போக வேண்டிய அந்த ஆகுதி இல்லைன்னா வந்து கடைசியா போடுற அந்த யஜ்யத்துக்குன்னு போடுற அந்த எல்லாமே வந்து சரியா பண்றது இல்லையே அதனால உனக்கு மனசு வருத்தமா இல்லைன்னா இந்த பிரஜைகளை பார்த்து பிரஜாக பிரஜாக புதஸ்வித் மகவதி ஆவர்சதி சோ இல்லைன்னா வந்து இந்த பிரஜைகளை பார்த்து வருத்தப்படுறியா ஏன்னா இந்த பிரஜைகள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு ரொம்ப வந்து பசி பஞ்சம் மற்றும் கஷ்டங்கள்னால இருக்கு அதனால வருத்தப்படுறியா அப்படிங்கிற கேள்வி சோ நாலு அஞ்சு கேள்விகள் இந்த கேள்வி இந்த ஸ்லோகத்தோட கேள்வி என்ன என்னோட எனக்காக வருத்தப்படுறியா இல்லைன்னா வந்து மாமிசம் தின்பலா வருத்தப்படுறியா இல்ல இந்த தேவர்களுக்காக வருத்தப்படுறியா இல்ல இந்த பிரஜைகளுக்காக வருத்தப்படுறியா அப்படிங்கிற கேள்வி அந்த அந்த பிரஜைகள்லயும் ரொம்ப குறிப்பா கீழே போய் ஸ்பெசிபிக்கா ஏதாவது வந்து ஆகர்ஷ்யமான ஸ்திரிய ஊர்வி பாலன் சோ கர்ஷ்யமானக அப்படின்னா வந்து கர்ஷ்யமான ஸ்திரீ பகவத்கீதையிலும் சொல்லுவாங்க கர்ஷ்யமான அப்படின்னா பெண்களும் ஸ்திரீகளும் பாலகர்கள் அதாவது குழந்தைகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் அவங்களை வந்து யார் ப்ரொடெக்ட் பண்ணுவோம் சத்திரிகளுடைய டியூட்டி சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆகர்ஷ்யமான ஸ்திரிய பாலன் சோஷிஷி சோ நீ வந்து அந்த பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பு சரியான பாதுகாப்பு இல்ல சரியான இது இல்லையே நல்ல 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 நடத்தையுடைய புருஷ ஆதிகி இங்க நிறைய ராட்சசர்கள் எல்லாம் ஜாஸ்தியா இருக்காங்க அதனால நீ வருத்தப்படுறியா அழகான கேள்வி சோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இதெல்லாம் பார்க்க பார்க்க உங்க மனசுல என்ன தோணணும் அப்படின்னா கண்டிப்பா கலியுகத்துடைய இது வந்து ஜாஸ்தியா இருக்கு இப்ப இது பொதுவா தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா ஏதாவது ஒரு பெண் வந்து நடுராத்திரியோ இல்ல காலையிலயோ வந்து காலையிலே கூட பட்ட பகல்ல வெளியே நடந்து போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான விஷயமா இருக்கு அப்படின்னு
இல்லையா, அதுதான் ஆகர்ஷமான ஸ்திரிய ஊர்வி பாலன். சோ குழந்தைகளாலும் சரி ஸ்திரீகளாலும் சரி, எப்ப நடுராத்திரி 12 மணிக்கு எல்லா நகையோட வந்து நடந்து போறோம்னா அப்பதான் வந்து அப்படின்னு சொல்லப்பட்டது. அதேதான் இங்க கேள்வி. சோ அது அந்த கேள்வி. இரண்டாவது கேள்வி பாருங்க, அதோ புருஷ ஆதைஹி ஏ இவ ஆர்த்தரான். சோ பொதுவா வந்து இந்த அசுரர்களோட இது ஜாஸ்தியா இருக்கா அப்படின்னு. அதுக்கு அடுத்த கேள்வி பார்க்க, அதுக்கு அடுத்த கேள்வி, அர்த்தான் வாச்சம் தேவீம் பிரம்ம குலே குக்குர்மணி அப்ராமியனே ராஜகுலே. சோ ரெண்டாவது என்ன அப்படின்னா, வாயில வந்து என்ன சொல்றதுன்னா வந்து ஸ்லோகங்களோ இல்லைன்னா வந்து வேதங்களோ வாயிலே வரலையாம். பிரம்ம குலத்துல பிறந்திருந்தாலும் பிரம்ம பிராமணர் குலத்துல பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த வேதங்களோ இல்லைன்னா வந்து ஸ்லோகங்களோ எதுவுமே வராம ஏதோ ஒண்ணு செய்யறாங்க இல்லையா. குக்கர்மணி, குக்கர்மணினா வந்து இன்னைக்கெல்லாம் வந்து பேக்கேஜ் இருக்குல்ல, 2000 ரூபாய்க்கு இந்த பேக்கேஜ், 2000 ரூபாய்க்கு இந்த ஹோமோ, 3000 ரூபாய்க்கு அந்த ஹோமோ, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு போறாங்களே. அரை மணி நேரத்துல ஃபாஸ்ட் ட்ராக்ல பண்ணிட்டு போறது. ஓ இது இல்லைன்னா பரவாயில்ல, ஓ அது இல்லைன்னா பரவாயில்ல, இது இல்லைன்னா பரவாயில்ல, இதுக்கு வேற ஒரு மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு தகுந்தாரு போல எல்லாத்தையும் மாத்தி அமைச்சுண்டு, அவங்களோட சௌகரியத்துக்கு மாத்தி அமைச்சுண்டு எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறதுனால யார் வருத்தப்படுறா அப்படின்னா தேவிம். தேவிம்னா என்னது, சரஸ்வதி தேவிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கான், சரஸ்வதி தேவி ரொம்ப வருத்தத்துல இருக்கா, அதனால நீ வருத்தப்படுறியா. ஆ பிராமணியே, சோ பிராமணர்கள் வந்து ஆ பிராமணியனே இருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த பிராமணர்கள் இப்ப யாருடைய அடைக்கலத்துல இருக்காங்கன்னா, ஆபிரமணியே ராஜகுலே குல அக்ரியான். சோ பொதுவா வந்து அந்த பிராமணர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஜென்ரலா அவங்க வந்து அவங்களுடைய நிலையில இருந்து மாறாமல் ரொம்ப பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி அடையும். ஆனா இன்னைக்கு அந்த பிராமணர்கள்லாம் வந்து சத்திரிகளுடைய கீழே உட்காந்துட்டு அவங்க என்ன கொடுத்தாலும் ஏதோ சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி நிலையில வந்துட்டு குல அக்ரியான் மோஸ்ட் ஆஃப் ஃபேமிலி எல்லாரும் அந்த மாதிரி கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்களா, அதனால வருத்தப்படுறியா அப்படிங்கிற கேள்வி. இதெல்லாம் பர்ஃபெக்டா பார்த்தீங்கன்னா கலியுகத்துல வரும். கிம் சத்ர பந்தூன் கலினோஸ்பரன் ராஷ்டிராணி வாத்தை ஓ பித்ராணி பேண்டலால் காவது. இதஸ்தோ வாசன பான வாசக ஸ்நான பவியாசோர் முக்கு. சோ 22 அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி என்ன கேட்கிறார் அப்படின்னா, இந்த கலியுகத்தினுடைய தாக்கத்தினால வந்து சோ கால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் பிரபுபாத் எழுதுறார், சத்ர கிம் சத்ரபந்தூன். சத்ரபந்தூன்னா பொதுவா வந்து அந்த சத்திரியர்கள் அப்படின்னா வந்து அதுக்குன்னு குவாலிஃபைடா இருப்பாங்க. என்ன குவாலிபிகேஷன், நீதி தர்மம் நியாயம் அதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சிருக்கணும், எப்படி ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அந்த வேலர் அந்த அந்த சண்டை போடுறதுக்கான நிலை தெரிஞ்சிருக்கணும், கோவத்தை கட்டுப்படுத்துறது, கோவத்தை எப்ப வெளியே கொண்டு வருது, இந்த மாதிரி அற்புதமான தர்மங்கள்லாம் சரிவர செய்ய வேண்டியது, ராஜபரிபாலனம் பர்ஃபெக்டா செய்யறது, தர்மம் நீதி கோட்பாடு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாங்கன்னா பர்ஃபெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இல்லை பர்ஃபெக்ட் சத்ரியாஸ் அப்படின்னு. அந்த மாதிரி பர்ஃபெக்ட் சத்ரியார்கள் இல்லாதவங்கள்லாம் கிம் சத்ர பந்தூன் கலிநக, அந்த கலியுடைய தாக்கத்தினால சத்திரிகளும் வந்து அன்குவாலிஃபைடு சத்திரியர்கள் இருக்கின்றார்களா, எல்லாத்தையும் ரொம்ப கீழ்நிலையில இது பண்ணிருக்காங்களா, அதனால நீ வருத்தப்படுறியா. அது தவிர கூடவே என்ன சொல்றார், இத ததாவா ஆசன பான வாச ஸ்நான. மூணு விஷயம் நாலு விஷயம் சொல்றார், அஞ்சு ஆக்சுவலா, இதவா ஆசன பான வாசக ஸ்நான வியாபவிய. சோ பொதுவா வந்து ஜனம் இந்த மக்கள் என்ன பண்ணணும், பொதுவா இந்த மக்கள் வந்து சாப்பிடுறது, தூங்குறது, இனவிருத்தி பண்றது, உடலை பராமரிக்கிறது, இதுதான். ஆனா அதையே அவங்க வந்து ஒழுங்கா செய்யல. இதோ வாசனை, அதாவது வந்து வா ஆசனை சாப்பிடுறது பானை அப்படின்னா குடிக்கிறது, வாசக தங்கிறது, ஸ்நான குளிக்கிறது, ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ தங்கிறது சாப்பிடுறது, அது தவிர வியாபவிய அதாவது வந்து இனவிருத்தி பண்றது, அதாவது இத இனவிருத்தி இல்லைன்னா வந்து என்ன சொல்றதுன்னா வந்து தன்னோட குடும்பத்தை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றது, அவ்வளவுதான். அதை வந்து சரியா பண்ணலையா, எல்லாமே வந்து தப்பு தப்பா வந்து ஃபாலோ பண்றாங்களா, இந்த மக்கள் எல்லாம் வந்து எதையுமே சரி, அதாவது அப்படின்னா தண்ணோம் ஒன்னொன்னா பார்த்தோன்னே தெரியும், சரியா காத்தான் காலங்காத்தால ஒரு வாடி குளிக்கணும், மத்தியானம் ஒரு இது பண்ண, சந்தியா ஒன்று பண்ணணும், சாயந்தரம் குளிக்கணும். ஸோ பொதுவா எல்லா குலத்துல இருக்கவும் காலையிலையும் மாலையும் குளிக்கணும், அவ்வளவுதான். அது வந்து பிராமணர்கள் சத்திரிகள் வைஷ்யர்கள் சூத்திரர்கள் அதெல்லாம் கிடையாது, எல்லாருமே ரெண்டு வேளை குளிக்கணும். அது குளிக்கிறது எப்படி, பிரம்மமூர்த்தத்துக்கு டைம்ல குளிக்கணும்,
நைட்டு 10 மணிக்கு ஒரு வாட்டி குளிக்கிறது, காலையில 9 மணிக்கு குளிக்கிறது, இதெல்லாம் தப்பு. தங்கறதும் அதே மாதிரி ஒழுங்கா இடத்துல தங்கணும், பானை குடிக்கிறது ஒழுங்கா குடிக்கணும், ஆசன சாப்பிடுற சாப்பாடு ஒழுங்கா இருக்கணும். அதே மாதிரி எப்ப வந்து ஃபேமிலி எக்ஸ்பென்ஷன் எப்ப பர்ஃபெக்டா பண்ணணுமோ அப்பதான் பண்ணணும். அது எல்லாமே தப்பு தப்பான காரங்கள்ல தப்பு தப்பான சமயங்கள்ல பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், கலியுருடைய தாக்கம் ஜாஸ்தியா இருக்கும். அதுதான் இங்க வருது. இந்த வந்து தர்மதேவன் கேக்குறாரு. சோ இந்த மக்களும் இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்றாங்களா? சோ பொதுவா எந்தெந்த நிலைகள்ல தப்பு நடக்கிறது அப்படின்னு பார்த்தா, பிராமணர்கள் நிலையத்திலும் நடக்கிறது, சத்திரிகள் நிலையிலும் நடக்கிறது, இல்ல அவங்களை ப்ரொடக்ஷன் பண்றதுக்கான நிலையில வந்து அந்த ஸ்திரீ வைஷ்ணவர்கள் இவங்களை வந்து பண்றதுல இருக்கிறது, பொதுவா மக்களே தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி. இல்லனா வந்து பகவான் இதுக்கு முன்னாடி வந்தாரே, பாபரி யுகத்துல வந்து வந்தார், யத்வ அம்ப தே பூரி பார அவதார கிருத அவர்த்தாசஸ்ய ஹரே தத்ரி அந்தர்ஹிதஸ்ய ஸ்மரதி விஸ்ருத கர்மாணி நிர்வினா நிர்வாண விளம்பிதானி நிர்வாண விளம்பிதானி. அதாவது நான் நினைக்கிறேன், நீ வந்து கிருஷ்ணர் வந்து இப்போ கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி வந்து இந்த பூமி பாரத்தை வந்து குறைக்கிறதுக்காக அவதாரம் பண்ணினார். எப்படி இருக்கும், யத்வ அம்பா அம்மா அம்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு தே பூரி பூரி பார அவதாரஹ, சோ பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காக யார் வந்தார், ஹரேஹே தத்ரி. சோ அந்த கிருஷ்ணர் ஹரேஹேனா இங்க கிருஷ்ணரை வந்தார் அவதாரஸ்ய, அங்க அவதாரம் பண்ணி வந்தார். அவதாரம் பண்ணி வந்து அவர் பல விதமான லேகளை செஞ்சார். இப்ப அவர் அந்த ஹித்தசிய, அவர் இப்போ நம்ம கண்ணுல படலையே, அதை நினைச்சு நீ வருத்தப்படுறியா, பகவானை நினைச்சு வருத்தப்படுறியா அப்படின்னு வந்து கேள்வி. கேட்டுட்டு 24வது ஸ்லோகத்துல அதுதான், 24வது ஸ்லோகத்துல என்ன ஸ்பெசிபிக்கா கேக்குறாங்க அப்படின்னா வந்து, சோ 24வது ஸ்லோகத்துல இந்த மாதிரி ரொம்ப கீழ்நிலையாக்கு வந்ததுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு டைரக்டா சொல்லாம, மேபி காலத்தினுடைய அந்த காலத்தினாலையும் உன்னுடைய உங்ககிட்ட இருக்கிற அந்த மங்களகரமான விஷயங்கள் செல்வம் சம்பத் எல்லாத்தையும் வந்து பறிக்கப்பட்டு விட்டதா அப்படிங்கிற கேள்வி. ஓகே, அதுதான் கேக்குறாங்க 24லயும் அந்த கேள்வி. இதம் மமாட்சஸ்வத் வாதி மூலம் வசுந்தரே ஏன விக்ஷத்ரி காலேன த்வா பலீனாம் பலிஸ்யா சுராச்சிதம் கிம் ஹிருதம் அம்பா சௌபாகம். சௌபாகம் சௌபாகம்னா சௌபாகம்னா சௌக்கியம் இல்லைன்னா சௌபாகியம் சொல்லுவாங்க இல்லையா, சௌபாகியம்னா அந்த ஃபார்ச்சூன், அது எல்லாம் போய்விட்டது, உங்ககிட்ட இருந்தது எல்லாம் போய்விட்டது. இதனுடைய ரூட் காஸ் இந்த முக்கியமான விஷயம் என்ன, ஆதி மூலம் அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. இதம் மமாக்ஷ்வ த்வ ஆதி ஆதி மூலம், ஆதி மூலம்னா என்னது, அதோட ரூட் காஸ் ஆக்சுவலா என்ன ரீசன் கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு தர்மதேவர் வந்து பசு ரூபத்தில் இருக்கிற அந்த பூமாதேவி கிட்ட கேள்வி. அதுக்கப்புறம் தரணி உவாச்ச, தரணி அப்படின்னா தமிழ்ல வந்து தரணி அப்படின்னா என்னது, இந்த பூமம் பூலோகம். தரணி உவாச்ச பவான் இதி வேதத்த சர்வம் என்மா தர்மா அனுப்பிச்சதி சதுபீர் வர்த்தசேன பாதே லோக சுகாவினஹ. சோ அந்த பூமாதேவி வந்து பதில் அளிக்க ஆரம்பிக்கிறா. எப்படி பதில் ஆரம்பிக்கிறா, எனக்கு நல்லா தெரியும் என்ன மாதிரி உன்னையும் அற்புதமாக வளர்த்தார்கள், இல்லைன்னா அற்புதமாக உன்னை வந்து ரோக்ஷித்தார்கள், வந்து உன்னை வந்து நல்லா வந்து பார்த்துட்டாங்க. உனக்கு ஒரு சமயத்துல 4 கால்கள் இருந்தது, உனக்கும் ரொம்ப சுபிக்ஷமா இருந்தது, உன் மூலமா மக்களுக்கு எல்லாருக்கும் சுபிக்ஷம் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்றான். சோ அந்த கேள்விகள் எல்லாம் கேட்க 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 நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கலியுகத்துடைய தாக்கம் பர்ஃபெக்டா இருக்கு, பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கா இருக்கு. யார் எதுவும் சரியா பண்றதில்ல, சத்திரியர்கள் அவங்க தர்மத்தை ஃபாலோ பண்றதில்ல, பிராமணர்கள் தர்மத்தை ஃபாலோ பண்றதில்ல, சூத்திரன் வந்து சத்திரியன் மாதிரி இருக்கான், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லாம் இதெல்லாம் இருக்கே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி. அதுக்கான கேள்விக்கு பதிலும் வந்து பூமாதேவி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்லும் போதே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வந்து கேட்டது யாரு, தர்மதேவன். ஸோ தர்மதேவனுக்கும் அந்த இது இருக்கு. ஸோ அதனால தர்மதேவன் சொல்ற, தரணி உவாச்ச பவான் இதி வேத தத் சர்வம் யத் மாம் தர்ம அனுப்பிரிச்சதி சதுர்பிஹி பரிசசே. உனக்கு ஒரு காலத்துல சதுர்பி, உனக்கும் 4 கால்கள் இருந்தது, உன்னையும் ரொம்ப அற்புதமா வந்து பரிபாலனம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, உனக்கும் உன் மூலமாகவும் சுக ஆவைகி, உனக்கும் வந்து இந்த லோகத்துல லோக
சுக்க ஆவேகி உனக்கு நிறைய சந்தோஷம் இருந்தது, ஆனா இப்ப அது இல்ல, அது ஏன் அப்படிங்கறத நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 26, 25, 26, 27, 28, 29, 30, 5 ஸ்லோகங்கள், 26 to 30 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்லோகஸ், பகவானுடைய அற்புதமான அந்த குணநலங்கள். ஓகே, அதை வந்து அதை வந்து சொல்லு, அது என்னங்கிறத மட்டும் சும்மா ஜஸ்ட் ஒரு பிக்கா பார்ப்போம். ஓகே, சத்தியம் சௌச்சம் தயா சாந்தி தியாக சந்தோஷோ ஆர்ஜவம் சமோதமஸ்தபோ சாமியம் தித்தீக்ஷ்வஸ்ய பாரிதிஷுதம் ஞானம் விக்ரிதேர் ஐஸ்வர்யம் சௌரியம் தேஜோ பலம் ஸ்மிருதி ஸ்வாத்தரியம் கௌசலம் காந்திர் தைரியம் மார்தவம் ஏவச்ச பிராங்கல்யம் பிரசாரியஷ்ய சீலம் சஹ ஓஜபலம் பாக காம்பீரியம் ஸ்தைரியம் ஆசித்யம் கீர்த்திர் மனோ அந்தர் ஏச்சான்யேச்சே பகவான் நித்ய யத்ர மகாகுணாக பிரார்த்தைய மகாத்மம் இச்சாபி நமிஷந்தி ஸ்மரகஸ்தி தேனாகம் குணபாத்திரேன ஸ்ரீநிவாசேன சம்பிரதம். சோ என்ன சொல்ல வர்றார், கிட்டத்தட்ட வந்து அந்த எல்லா 40 முக்கியமான அந்த குணநலங்கள் என்னது, இந்த 40 முதல் நம்ம ஏற்கனவே வந்து பகவத்கீதையில பார்த்தோம் இல்லையா, ட்ரூத்ஃபுல்னஸ், கிளீன்லினஸ், இன்டாலரன்ஸ், பவர் டு கண்ட்ரோல், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதெல்லாம் தமிழ் யாராவது புக் வச்சிருக்கீங்களா, இது வேணா தமிழ் யாராவது இருந்தால் தமிழ் புக் பண்ணி, யார்கிட்ட இருக்கு ஸ்லோகம் வந்து 26-30 தமிழ் யாராவது வாசிக்கிறீங்களா, அந்த இது மட்டும் இந்த வாடி ராஜேஸ்வரின வாசிக்கிட்டோம், அந்த இது அந்த குணநலங்கள் மட்டும் வாசி. உண்மை தூய்மை இரக்கம் சாந்தி அல்லது கோபப்படுவதற்கு காரணம் இருந்தாலும் புலநடக்கத்துடன் இருத்தல் சுய திருப்தி சந்தோஷம் ஆர்ஜம் நேர்மை சமத்துவம் புலன் உறுப்புகளின் அடக்கம் கடமையில் உண்மை நண்பன் எதிரி என்ற வேறுபாடின்மை பிறரின் குற்றம் பொறுத்தல் இலாப நஷ்டத்தின் நடுநிலை பாராட்டுதல் சாஸ்திர விதிகளை பின்பற்றுதல் ஞானம் தன்னுணர்வு புலனின்பத்துறவு தலைமை வகிக்கும் திறமை வீரம் ஆதிக்கம் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கும் சக்தி ஒருவரது முறையான கடமைகளை கண்டுபிடித்தல் பிறரை நம்பியிராமை எல்லா செயல்களிலும் சாமர்த்தியம் அழகு தைரியம் தொலையிலிருந்து விடுதலை இலகிய மனம் இவ்வாறாக புத்தி சாதுரியம் மரியாதை நல்லொழுக்கம் உறுதி பூரண அறிவு பலம் நன்கு நிறைவேற்றுதல் பசு பக இன்பம் இன்பம் அனுபவிப்பதற்கு அனுபவிப்பதற்குரிய பொருள் சந்தோஷம் அசைக்க முடியாத தன்மை நம்பிக்கை புகழ் வழிபட தகுதியுள்ளவர் அகங்காரம் இல்லா நிலை இவைகளும் மற்றவைகளும் கூட மேலும் பரமபுருஷ பகவான் நித்தியமான மகாகுணக சிறப்புடைய குணங்கள் பெற தகுந்த உயர்வு அவ்வாறு விரும்புவர்கள். பிரபுஜி முடிஞ்சிச்சா, ஒருபோதும் இல்லை. ஓகே மேடம், தேங்க்யூ. ஸோ இந்த 40 அற்புதமான விஷயங்கள் இருந்தது, அதனால வந்து பகவான் இருந்த காரணத்தினால அது எல்லாமே வந்து நிறைவாக இருந்தது. ஆனா வந்து அவருடைய அந்த காலம் முடிஞ்ச உடனே இப்ப வந்து இந்த கலியுகத்துடைய தாக்கத்தினால எல்லா இடத்துலயும் இது எல்லாமே வந்து இல்லாத நிலையினால என்னால வந்து இதை பார்த்து ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் அப்படிங்கிறத சொல்றேன். அதான் பிரபுபாத் சொல்றேன், ஆத்மானாம் சரிசோஷ்மி பவந்தம் சமரோத்தமம். சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது மட்டும் இல்ல, நான் வந்து என்னை பற்றியும் யோசிக்கின்றேன், உன்னை பற்றியும் யோசிக்கின்றேன், தேவர்கள் ரிஷிகள் பக்தர்கள் வர்ணாசிரமத்தை ஃபாலோ பண்ற எல்லாரையும் நினைச்சு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றேன். சோ அதனால வந்து எப்பவுமே நம்ம வந்து எதுக்கு ஒரு தாய் ஸ்தானத்துல வந்து நம்ம பூமாதேவியை வந்து யூஸ் பண்றோம் இல்ல இந்த இது அப்படின்னா, பொதுவா தாய் வந்து ஜென்ரலா தன்னுடைய விருப்பத்தை தவிர மற்றவர்களுடைய லோகக்ஷேமம் மற்றவருடைய குழந்தைகள் மற்றும் மற்றவங்களுக்காக வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க, ரொம்ப ஏதாவது இது பண்ணுவாங்க, அந்த இளகிய சுபாவம். அதுக்குதான் தாய் அப்படிங்கிறது வந்து மத்த அவ்வளவு சுலபமான அந்த ரோல் கிடைக்காது இல்லையா. சோ அதுதான் இங்க சொல்றேன், நான் வந்து எனக்காக வருத்தப்படுறது ஒண்ணு. ஓகே, ஆத்மானாம் சனு சா அனுஷோஷ்மி பகவந்தம் சோ அமிர்தோத்தமம் தேவன் பித்ரன் ரிஷின் சாதுன் தேவர்கள் பித்ரர்கள் ரிஷிகள் சாதுக்கள் இவங்க சர்வான் வர்ணாம் ஸ்ததாசிரமம்
சோ மற்ற வர்ணாசிரமங்கள்ல இருக்கிற எல்லாரும் சர்வான் வர்ணாசிரம் ததாசிரமம் ததாசிரமன் சாரி ததாசிரமன் அப்படின்னா மற்ற ஆசிரமத்தில் இருக்கு எல்லாருக்காகவும் நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றான். பிரம்மாத்தியோ பகுதித்தம் எத் அபாங்க மோக்ஷாக காமஸ்தத்தா ஸ்மசார சமச்சரன் பகவத் பிரபன்னஹ. சோ இந்த இடத்துல வந்து லக்ஷ்மி தேவி பத்தி சொல்லும் போது லக்ஷ்மி தேவி பத்தி சொல்றாரு. லக்ஷ்மி தேவி வந்து எப்படி வந்து பிரம்மாவுடைய அந்த இதனால வந்து பகவானுக்காக சரணகந்து பகவானுக்காக சேவை செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்க மூலமாக எனக்கு வந்து எல்லா விதமான அந்த என்னது புலிசக அனுக்ஷ கேது கேதைஹி ஸ்ரீமத் பாதைஹி. சோ எனக்கிட்ட இப்படி எனக்கு கிடைக்கப்பட்டது எல்லா விதமான அந்த மங்களகரமான அந்த ஐஸ்வர்யங்கள் சகல ஐஸ்வர்யங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சகல ஐஸ்வர்யங்கள்னா அது யார் மூலமா கிடைக்கப்படுதுன்னா பசு. அந்த பசுக்கு எங்கன்னு வருதுன்னா லக்ஷ்மி தேவி கிட்டேன்னு வருது. சோ அந்த லக்ஷ்மி கிட்டேன்னு எப்படி வந்தது அப்படிங்கறதா இந்த ஸ்லோகத்தை சொல்லப்படுது. சோ அந்த சம அலங்கா சம அலங்கிருத்த அங்கி அப்படின்னு என்னோட உடல் முழுக்க பாத்தீங்கன்னா அந்த அலங்காரம் மூலமா, அதாவது என்ன அலங்காரம், லக்ஷ்மி தேவி கொடுத்த அற்புதமான அந்த ஐஸ்வர்யங்கள் கூடவே அதோடைய அலங்காரத்துக்கான அந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ் என்னன்னா வந்து அந்த கொடி பிளாகு, அதுக்கப்புறம் வந்து வஜ்ராயுதம் மாதிரி இருக்கிற அந்த தண்டர் போல்ட், அது அப்புறம் வந்து அந்த யானை வர்றது, அப்புறம் வந்து தாமரை, இதெல்லாம் வந்து பகவானுடைய பாதத்துல இருக்கிறது. பகவானுடைய திருவதி தாமரில பாத்தீங்கன்னா அது எல்லாமே இருக்கும், அந்த அச்சு அதுல படிஞ்சிருக்கும் இல்லையா, அது எல்லாமே இருந்தது. ஆனா இப்ப அது எல்லாமே எங்கிட்ட இல்ல. ஏன் அப்படின்னா பகவான் என்னை விட்டு சென்று விட்டார். விபூதிம் லோகான் மாம் விசரிஜித். சோ போன உடனே எனக்கு எல்லாமே போய்விட்டது, எனக்கு அந்த அப்புலன்ஸ் எங்கிட்ட இருந்த எப்படி அர்ஜுனன் புலமினா இல்லையா, எங்கிட்ட இருக்கிற காண்டிவம் வந்து நழுவி விழுறது, என்னால இது பண்ண முடியல, என்னால எதுவுமே பண்ண முடியல. ஏன் அப்படின்னா பகவான் எங்கிட்ட இல்ல அப்படின்னு. அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து பூமாதேவி இந்த பசு ரூபத்தை சொல்றாரு, என்னால இதுவே பண்ண முடியல. அப்புறம் வந்து அடுத்தது 34லயும் அதே தான். 34ல் என்ன, 34ல் வந்து மெயினா வந்து ஸோ இந்த பகவான் வந்து என்ன பண்ணாருன்னா இந்த மிலிட்ரி, அதாவது வந்து இந்த மகாபாரத யுத்தத்தெல்லாம் நடத்தி ஓரளவுக்கு என்னுடைய பூமி என்னுடைய பாரத்தை வந்து குறைத்து விட்டார். ஸோ மகாபாரத யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா கௌரவர்கள் அசுரர்கள் அந்த நீதி தர்மத்துக்கு இது எல்லாம் அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க எல்லாரையும் பகவான் அழிச்சிட்டார் இல்லையா. ஸோ ஓரளவுக்கு என்னால் பண்ண முடிஞ்சுது, ஆனால் பகவான் இல்லாத நிலையில எப்படி நம்மளால வந்து இருக்க முடியும். ஸோ பகவான் இல்லை அப்படின்னா இருக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. அப்பேற்பட்ட பகவான் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர், ரொம்ப இதுவாரு. ஆனா சத்யபாமா மாதிரி சத்யபாமா வந்து இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா எதுக்கு சொல்ல வரா அப்படின்னா 35வது ஸ்லோகத்துல சத்யபாமா வந்து பயங்கர கோபம் ரொம்ப இது. ஆனா அந்த கோபம் எல்லாம் என்னன்னா பகவான் மேலுக்கு ரொம்ப பிரீத்தினால ஜாஸ்தி. ஸோ சில சமயங்கள்ல வந்து நம்ம வி டேக் இட், அதாவது வி டேக் மோர் ஆஃப் கிராண்ட் அப்படின்னா ஜாஸ்தியா வந்து அந்த பாசம் ஜாஸ்தியா இருந்தா வந்து திட்டுவாங்க, ஏண்டா வரல ஏண்டா வரல, ஏன் அப்படின்னா அது பகவான் வளர்க்குற அந்த பிரீத்தினால. சோ கிருஷ்ணரையா வந்து திட்டுறதுக்கு வந்து உரிமை யாருக்கு இருந்தது அப்படின்னா சத்யபாமாவுக்கு இருந்தோம். சோ அததான் வந்து சொல்றாரு, அப்பேற்பட்ட சத்யபாமாவே வந்து பகவானுடைய இதுல இருக்கும் போது யாரால வந்து இது பண்ண முடியும். சோ அவர் வந்து என்னுடைய என் மேல, அதாவது வந்து என் மேல வந்து நடந்து என் மேல வந்து எல்லா இடத்துக்கெல்லாம் போகும்போது அவருடைய பாத துளி, அவருடைய பாத துளி அவருடைய அந்த இது மூலமா வந்து அற்புதமா வந்து இந்த புல்லாம் வளரும். அந்த புற்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என் உடல் மேல வர்ற அந்த ரோமக்கால்கள் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். சோ கிருஷ்ணருடைய பாதம் அந்த பாத துளி எங்கெங்கெல்லாம் படுறதோ பூமா இடத்துல படும்போது அழகா அந்த புல்கள் எல்லாம் வளருது அப்படின்னா அது வந்து என்னோட உடல்ல வர்ற ரோமக்கால்கள் மாதிரி அப்படின்னு வர்ணனை பண்றோம். ஸ்லோகத்துல வந்து ரோமோத்சவ மம எத் அங்கிரி வித்தஞ்சயஹ. ரோமோத்சவ ரோமோத்சவம்னா அந்த ரோமக்கால்கள் நம்ம பொதுவா தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த சின்ன சின்னதான் முடிய வளர்றது அது. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்றேன். சோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. சோ ரெண்டு பேரும் சோ தர்மதேவனா அந்த காளை வந்து கேட்கறதுக்கு பதில் வந்து அந்த பசுமாடு சொல்லிட்டு இருக்கு, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி குணங்கள் நலங்கள் இதெல்லாம் இருந்தது,
இதெல்லாமே போய்விட்டது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பகவான் இல்லை, கலியுடைய இது தாக்கம் ஜாஸ்தி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போதே தயோர் ஏவம் கதயோத்தக பிருத்திவி தர்மயோஸ்ததா பரீட்சின் நாமராஜைஹி பிராப்தஹி பிராச்சிம் சரஸ்திம். ஸோ அந்த அந்த சமயத்துல கரெக்டா யார் வரார் அப்படின்னா இந்த சரஸ்வதி நதிக்கரையோரம் இங்க தயோ ஏவம் கதயோத்தக பிருத்திவிஹி தர்மியோஹோ ததா பரீட்சித் நாம ராஜஹே ராஜ பரீட்சிதராமன் ராஜ ரிஷி பரீட்சித சொல்லும் போது பரீட்சித் நாம ரிஷிஹி பரீட்சித் நாம ராஜ ரிஷி. ஸோ ராஜ ரிஷினா என்ன அர்த்தம்? பொதுவா ராஜன் அப்படின்னா சத்திரியர்களை உயர்ந்தவன் சத்திரியர் அப்படின்னு அர்த்தம். ராஜ ரிஷினா ரிஷினா என்ன அர்த்தம்? எல்லா விதமான புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி உயர்ந்த பிராமண கலைகளை நிறுத்தி கொண்டு ரொம்ப அந்த நல்ல குணங்களை வைத்தப்பன் ரிஷி அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பகவானுக்கு சேவை செய்கின்றவன், அந்த தபஸ்யா யஜ்யம் தானம் இதெல்லாம் செய்யறவன். ஸோ ராஜ ரிஷினா ரெண்டும் கம்பைன்டு, அதாவது வந்து தொழில் வேலை அப்படின்னு பார்த்தா ராஜனுடைய வேலை, ஆனா தன்னுடைய நிலையில பார்த்தா ரொம்ப மோஸ்ட் டிசிப்ளின்டு பர்சன் அப்படின்னா அது ராஜ ரிஷி அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல பிராப்தக பிராச்சிம் சர்வ சரஸ்வதியும், ஸோ எந்த இடத்துல அப்படின்னா சரஸ்வதி நதிக்குரியம் அந்த இடத்துல வந்து அவர் வந்து சேர்ந்தா அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல வந்த உடனே அந்த இடத்துல வந்த உடனே வந்து மகாராஜா பரீட்சித் என்ன பண்றார், ஐடில் கிங் பாக்குறாரு. பார்த்த உடனே வந்து பயங்கரமா கோவம் வருது. என்ன அந்த பசுவையும் அந்த காளையும் வந்து யார் தத்திர கோ மிதுனான் ராஜ ஹன்யமானாம் அநாதவத் தண்டஹஸ்தம் ச விரிச்சாலம் தத்ரேஷே நிருப லாஞ்சனம். ஸோ அந்த சமயத்துல பார்த்தோன்னா அதாவது வந்து பொதுவா வந்து இந்த பசு மாடுக்கும் இதுக்கும் வந்து ஓனரே இல்லாம, அதாவது அதுக்குன்னு தகுந்த அந்த ஓனர் அதுக்கு அந்த ஓனர் இல்லாத நிலை இருக்கிற போது யாராவது வந்து அந்த பசுவையோ இல்லையா அந்த மாடியோ அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து யாரு அடிச்சுட்டு இருக்கா அப்படின்னா அனாவத் அனாவத்னா அநாதவத் சாரி அநாதவத் அநாதம் அநாதை அப்படின்னு அர்த்தம். தமிழ் அநாதைன்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் இங்க அநாதவத். அநாதைன்னா என்ன? அதுக்கு வந்து பரிபாலம், அதை வந்து பராமரிக்கிறதுக்கோ பரிபாலம் பண்றதுக்கோ யாரும் இல்லை, அனாதியா இருக்கிற. இப்ப நம்ம ஊர்ல வந்து திடீர்னு அனாதியா ஊர்ல மேய்ஞ்சிருக்கிற பசு மாடு யாரு வந்தாலும் போட்டு அடிப்பாங்க இல்லையா, அதுதான் இங்க சொல்லுவார். அனாதியா சுத்தின் இருக்கிற இந்த பசுமாடுகளை யார் அடிச்சுட்டு இருக்கா அப்படின்னா கோமித்து நாம் யார் அடிச்சுட்டு இருக்கா அப்படின்னா தண்டஹஸ்தம் கையில ஒரு பெரிய தண்டத்தை வச்சு அடிச்சுட்டு இருக்கான் யாரு, ரிஷலம் தத்ரே எனது நிருப்பலஞ்சனம். நிருப்பலஞ்சனம்னா அந்த ராஜா மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்த வந்து அடிச்சுட்டு இருக்கான். பிரபுபாத எழுதுறாரு, பொதுவா வந்து சூதரர்களுடைய நிலை வந்து நல்லபடியா வேலை செய்யணும், சூத்ரா சுகமாகும். விஷ்ணுசாஸ்திரம் படிக்கும் போது தெரியும் இல்லையா, சூத்ரா சுகமா வாப்பினா அப்படின்னு ஒரு சூத்ரா சுகமாப்னா சூத்திரர்கள் பொதுவா வந்து பிராமணர்கள் வைஷ்யர்கள் சூத்திரர்கள் சொல்லும் போது சூத்திரர்களுடைய நிலை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வேலை செய்ய வேண்டும், அந்த வேலைக்கான சன்மானம் கிடைக்கப்பெறும், அந்த சன்மானம் மூலமா அவருடைய வாழ்க்கையோட நோக்கம் அதெல்லாமே வந்து திருப்தி, அவ்வளவுதான், அதான் அவனுடைய இதுவே. ஸோ ஒன்றும் பெருசா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விட, ஆனா இந்த சமயத்துல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எந்த விதமான அந்த பிராமணத்துவம் இல்லாம அந்த ஆன்மீக நியமம் எதுவுமே இல்லாம ராஜா மாதிரி வந்து அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த காலத்துல இந்த காலத்துல இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் இங்கிற ராஜ பரிமாணம் பண்ற எல்லாமே 99% அப்படிதான் அப்படின்னு அர்த்தம். சோ அதாவது புரோபாதம் அதான் சொல்றாரு. சோ இந்த இடத்துல வந்து ரொம்ப கீழ்நிலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஸ்லோ சோகமா சொல்றார். கிருஷ்ணம் மிருதான துவானலம் மேகதந்தம் மேகாந்தம் இவ பிவ்யதம் வேபமானம் பாதைக்கேன சீதந்தம் சூத்ரா ததிதம். சோ அந்த ரிஷம் அந்த ரிஷபம் ரிஷம் ரிஷம் ரிஷபம் சொல்லலாம் ரிஷம் ரிஷம் மிருணால துவலம் மிருணால துவாலம் மிருணால துவம்னா அந்த அந்த காளை மாடு வந்து பாக்குறதுக்கு வெள்ளை வெள்ளையே இருந்து வெள்ளை கலர்ல அந்த வெள்ளை வெள்ளை தாமரை மாதிரி இருந்தது, அந்த வெள்ளத்தாமரை மாதிரி இருந்தது. ஆனா அந்த வெள்ளத்தாமரை மாதிரி இருக்கிற அந்த அந்த காளமாடை வந்து அடிச்சுட்டு இருந்தான். அப்ப போகும்போது வந்து அது வந்து சிறுநீர் கழித்துட்டு இருந்தது. ஏன்னா அது பயத்தினால வேப்பமானம், அதாவது வேப்பமானம்னா வேப்பதஸ்து சரீரமே வேப்பதஸ்து சரீரம்னா எனது உடல் நடுக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த உடல் நடுக்கம் வந்து ஜாஸ்தியா வேப்பமானாம் பாதைக்கேன. ஸோ ஒரே காலில் நின்றுண்டு போட்டு அடிட்டு அடிக்க உடம்பெல்லாம் நடுக்கிறதா இருக்கு. யாருனால சூத்ர ததிப்பிதம்,
சூதனை வந்து அடிச்சுட்டு இருக்கிறதுனால வந்து அதுக்கு வந்து ரொம்ப உடல் நடுக்கத்தோட பயத்து இருக்கு. சோ அடுத்தது மூணாம் ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா காம்ச தர்மம் துகாம் தீனாம் ரிஷாம் சூத்ர பாததம் விவத்சாம் ஆஷ்ருவாதனாம் ஷாமம் ஷாமாம் சாரி ஷாமாம் யாவாசாம் விசாரித்தம். சோ அந்த பசு எப்படி இருக்கு, பசுக்கு வந்து புல்லும் இல்லை, அதுக்குன்னு வந்து அந்த கன்று குட்டிகளும் இல்லை. பசுக்கு வந்து பொதுவா கன்று குட்டி இருந்தாதான் பசுவுடைய இதுவே முக்கியத்துவம் இல்லையா, கன்று குட்டி இருந்தாதான் பசு வந்து பால் கறக்கிறதுக்கும் அந்த இதுக்கும் மங்களகரமான விஷயத்துக்கும் கன்று குட்டி இருந்தாதான் பசு, அதுதான் தாய்மை அப்படின்னு சொல்லி மதர்லி நேச்சர் அப்படின்னா அதுதானே. அது இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு காலையில போட்டு அந்த அந்த சூத்திரன் அடி அடின்னு அடிக்கும் போது கண்கள்ல வந்து தண்ணி கொட்டின் இருக்கும், அப்படியே தார தாரையா கண்களை தண்ணி கொட்டுறது, ரொம்ப உடம்பு ரொம்ப வீக்கா. அஸ்ருவதனம் அஸ்ருவதனம் அஸ்ருவதனம்னா கண்களை தண்ணி வருது. ஷாமம் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு ஆனா அவன் போட்டு பயங்கரமா போட்டு அடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். சோ இந்த இந்த மாதிரி சொல்லும் போது நமக்கே மனசுல ரொம்ப கஷ்டமா வரும், என்னடா அது இது இப்படி நடக்கிறது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அதை பார்த்த உடனே வந்து யாருக்கு, பரிஷன் மகாராஜுக்கு பயங்கரமான கோபம் வந்துருக்கான். பயங்கரமான கோபம்னா ரொம்ப பயங்கரமான கோபம் அப்படின்னா பிரபாச்சரத்தம் ஆரூட கர்த்தாவச பிரச்சீதம் ஏக கம்பீரிய வாச்சக சம்பிரதோபித கார்முகா. சோ கையில வந்து அந்த கம்பீரத்தோட அந்த தேர்ல வர்ற யாரு அந்த பரிசு மகாராஜ் பாக்குறார். கையில வந்து வில்லு அம்பு எல்லாம் வச்சுட்டு இருக்கார். அந்த தங்கம் தங்க என்ன சொல்றது தங்கத்தினால் அலங்கரிக்கப்பட்ட அந்த ரதம் பிரபச்ச ரதம் ஆரூடக. சோ அந்த ரதம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ரதமா இருக்கு. அந்த ரதம் வந்து தங்கத்தினால ஏற்பட்ட ரதம். ஆனா அந்த ரதத்துல இருக்கிறவர் பாக்குறார் மேக கம்பீரிய, கையில வந்து அந்த வில் அம்பு எல்லாம் வச்சுட்டு இருக்கார். பார்த்துட்டு ரொம்ப கம்பீரமா அவர் பேச்சு வந்து அப்படியே ரொம்ப கர்ஜனையோட ஆரம்பிக்கிறது. கஸ்பம் மச்சரினே லோகே பலாத் தாமிய ஆ பலான் பலிஹி நரோ தேவோ விசேஷேன நட்வதாத் கர்மணாத் விஜஹ. எப்படி ஆகுகிறார், கத்வம் மச்சரணே எடுத்து கேக்குறதே, கத்வம் மச்சரணே நீ யார் அப்படின்னு முதல்ல எடுத்தனே கேக்குறது துவம் அப்படிங்கும் போது, நீ யார் அப்படின்னு கேக்குறதுக்கும் போது உனக்கு என்ன தகுதி வந்தது, நீ பாக்குறது ரொம்ப பலாத் தாம்சி ஆ பலான் பலி, நீ வந்து ரொம்ப பாக்கிறதுக்கு தான் பலவான் மாதிரி இருக்க, ஆனா என்னுடைய பாதுகாப்புக்கு நரோ தேவோசி விசேஷம், சோ என்னுடைய பலத்து கீழே இருக்கிற நீ ஏதோ பெரிய தேவர் மாதிரி பெரிய ராஜா மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணிட்டு இருக்க, என்னுடைய ப்ரொடெக்ஷன் என்னுடைய பாதுகாப்பு கீழ் இருக்கிற இந்த சாம்ராஜ்யத்துல நீ எப்படி இந்த காரியம் செய்யலாம், நடவட் கர்மநாத் விஜக, நீ செய்யற காரியம் என்னது இருக்கு, நட பத் கர்மநாத் விஜக. கர்மநாத் விஜகனா சத்திரிகளே பொதுவா த்விஜ அப்படின்னா இரண்டு, த்விஜ இதுன்னா ரெண்டு பிறப்பு எய்தியவர்கள்னா பிராமணர்களும் குறிக்கும். இந்த இடத்துல வந்து சத்திரிகளே வந்து பிராமணர்கள் மாதிரி ரெண்டு இது அப்படின்னா எடுத்தோம்னா அந்த உயர்ந்த நிலை பிராமணத்துவத்தை அந்த குவாலிட்டிஸ் அப்படி இருக்கிற அந்த சத்திரியர்கள் அப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுடைய அந்த இடத்துல நீ எப்படி இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணலாம், நடவத் கர்மநாத் விஜக. சோ நரோ நர தேவோஷி வேஷேன வேஷம் இந்த வேஷத்தை போட நீ எப்படி இந்த தைரியமா இது பண்ற அப்படிங்கிற கேள்வி, அந்த 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 கர்ஜனையோட கேள்வி. பயங்கரமா திட்டார் எப்படின்னா, யஸ்வம் கிருஷ்ணே கதம் தூரம் சககாண்டீவ தன்வனா தன்வான அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சிட்டு இருக்க, கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இல்ல அப்படின்னா உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த பசுவை நீ போட்டு அடிப்ப அப்படிங்கிறத கேள்வி. யத்வம் கிருஷ்ணே கதே தூரம் கிருஷ்ண கதே தூரம் சஹ காண்டீவ காண்டீவ தன்வான. சோ காண்டீவ தன்வனா காண்டீவ தன்வனா யாரு, அர்ஜுனரும் இல்ல கிருஷ்ண கதி தூரம் கிருஷ்ணரும் இல்ல ரெண்டு பேரும் இல்ல அப்படின்னவன சோஷ்யஹ அசோஷியான் சோஷியான் அசோஷியன்னா நீ வந்து அசோஷியன்னா ரொம்ப இன்னசென்டா இருக்கிற அதுவும் இந்த ரகசிய பிரகாரன் வதனம் ரொம்ப திருட்டுத்தனமான ஒரு ஒரு மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இந்த காரியத்தை நீ பண்ணிட்டு இருக்கியா, வதம் அருஹசி உனக்கு எந்த தைரியம் வந்தது, நீ வந்து ஒரு மிகப்பெரிய தண்டனைக்குரியவன் அப்படின்னு அந்த கோபத்தோட சொல்றாரு. புரியுறதா, சோ அந்த மாதிரி ஒரு
கோவாவேசத்தோட வந்து கேக்குறாரு, என்ன கிருஷ்ணரும் அர்ஜுனும் இல்லாத இடத்துல இவனுக்கு என்ன தைரியம் வந்தது, அது ஒரு ரகசியமா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இந்த காரியத்தை நீ பண்ண வந்துட்டியே அப்படிங்கதான் கேள்வி. சோ அந்த கேள்வி கேட்டுட்டு அப்புறம் அந்த பசுவையும் அந்த காளையும் அந்த புல்லையும் பசுவையும் பார்த்து கேட்கிறார், ஸ்வம் வா மிருணால தவலக பாதே நியூன பதாச்சரன் ரிஷே ரூபே நகிம் கஷ்டித் தேவோனக பரிகேதயன். சோ அந்த பசுவை பார்த்து கேட்கிறார், நீ யார், ஸ்வம் வா மிருணால வனலக தவலக பாதைஹி, மூணு காய்களும் இல்லை உங்ககிட்ட, ஆனா உடல் பார்த்தா ரொம்ப வெள்ள வெள்ளையே இருந்திருக்கு, மூணு பாதமும் இல்லாம ஒரு கால, ஒரு கால நியூனக, நியூனகனா ஒரே ஒரு கால், ஒரே ஒரு பாத நியூனக ஒரே கால் இல்லாத, அதாவது வந்து சாரி மூணு கால் இல்லாம ஒரு கால நின்றுண்டு ரிஷப ரூபேன, ரிஷப ரூப ரிஷப ரூபேன கிம் கஷ்டித் தேவஹ ந பரிக்ஷேதயன், நீ யாராவது வந்து ஒரு பெரிய தேவதையா, தேவன் அதாவது அந்த டெமிகாட், அதாவது தேவலோகத்துல அந்த தேவதரா, நீ வந்து உனக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்ததுக்கு, அதுவும் இந்த மாதிரி ஒரு கால ரூபத்துல வந்திருக்கியே, ரிஷப ரிஷ ரூபேன ரிஷப ரூபத்துல வந்திருக்கிற உனக்கு யார் இந்த கஷ்டத்தை கொடுத்தது அப்படிங்கறதா கேள்வி. ஓகே, நம்ம இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். நாளைக்கு தொடர்ந்து பரீட்சித் மகாராஜாக்கு என்ன கேள்வி கேட்கிறார், அதுக்கு மற்றவங்க எல்லாம் என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம மறுபடியும் இந்த சாப்டர் வந்து தொடர்ந்து பண்ணிப்போம். நம்ம நீங்க பார்த்தது 16th and 17th சாப்டர். 16th சாப்டர்ல மெயினா நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா, தர்ம அதாவது வந்து எப்படி வந்து கலிபுருஷர் இந்த சாரி பரீட்சித் மகாராஜா கலி எப்படி வரவேற்றார் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை, அதுல வந்து தர்ம தேவருக்கும் பூமாதேவிக்கும் நடக்கிற சம்வாதம், அந்த டிஸ்கஷன் பிட்வீன் கான்வர்சேஷன் பிட்வீன் அர்த் அண்ட் தர்மா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அதுக்கு பதில் வந்து பகவான் வந்து இந்த பூமியிலேருந்து கிளம்பின உடனே நடந்தது, பகவானுடைய அற்புதமான அந்த 40 குணங்கள், அந்த 40 குணங்கள் இல்லாம போய்விட்டது அப்படிங்கிறதுனால கலியுடைய தாக்கம் ஜாஸ்தியா இருக்கு, அதனால நான் வருத்தப்படுறேன், உங்களுக்காகவும் வருத்தப்படுறேன், மற்றவர்களுக்காகவும் வருத்தப்படுறேன், பொதுவாக இந்த பிரஜைகளுக்காகவும் நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றார். இந்த பதில் சொல்லும் அப்புறம் வந்து அந்த சமயத்துல தான் கரெக்டா வந்து பரீட்சித் மகாராஜ் வரார். அந்த பரீட்சித் மகாராஜ் வரும்போது கலிபுருஷர் வந்து ஒரு சூத்ர ரூபத்துல வந்து, சூத்ரன் வந்து ஒரு ராஜா ரூபத்துல வந்து அந்த பசுவையும் மதியம் போட்டு அடிச்சிருந்திருக்கார். அடிச்சோம்னா ரொம்ப கோவ ஆவேசமா வந்து பரீட்சித் மகாராஜா கேள்வி கேட்கிறார், நீ யார், எங்கிருந்து வந்த, என்ன தைரியம் உனக்கு வந்தது அப்படிங்கிற கேள்வி. அதே மாதிரி தர்மராஜனையும் பார்த்து தர்மாவையும் பார்த்து கேட்கிறார், உனக்கு யார் இந்த நிலை ஏற்பட்டது அப்படிங்கிற. நீங்க இதோட நிறுத்திப்போம், நிறுத்தி நாளைக்கு தொடர்ந்து கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜாய், அனந்தகோட்டி வைஷ்ணவன் கீ ஜாய். ஓகே, ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நாளைக்கு தொடர்ந்து கண்டிப்பா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. இந்த கலியுகத்துலதான் இந்த மாதிரி இருக்காங்க பிரபு, அதுக்கு முன்னாடியும் எப்ப ரொம்ப வருஷமாவே அது மாதிரிதான் நிறைய பேர் சொல்றாங்களே பிரபு, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கே அப்படின்னு சொல்றாங்களே பிரபு, இப்ப அதிகமாயிருக்கா இல்ல? அதாவது வந்து இப்ப அதிகமாயிருக்கு, இந்த 5000 வருஷமா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இதுக்கு முன்னாடி இருக்கும், ஆனா அந்த அதோட நோக்கம் வேற மாதிரி இருக்கும். சோ இப்போ ஏதோ தப்பு பண்றாங்க, ஏதோ நடக்குன்னா அதோடைய பர்பஸ் இது என்ன உள்ள, ராமர் காலத்துல வந்து திடீர்னு வந்து ஒரு பசு வந்து திடீர்னு மணி அடிக்கும், சோ அதோட நோக்கம் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வேற ஏதோ இருக்கும், சோ உடனே அது வந்து ரிசால்வ் ஆயிடும், அது வந்து ரிசால்வ் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து அதை ரிசால்வ் பண்ற மாதிரி அந்த வேலையே பயிரை மீறுவாங்க,
சோ ரிசால்வ் பண்றவங்க தப்பா இருப்பா தப்பா நடந்துக்கிறதுனால அந்த தர்மம் அப்படிங்கிறது எந்த இடத்துல போனாலும் நிலைக்காது நிலைத்து இல்லை அப்படிங்கிறதான். தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ. பிரபு, இந்த கலியுகம்னால இப்ப எந்த இப்ப இந்த 28வது கலியுகம் முடிஞ்சிருக்குனா அடுத்து வரப்புற 4வது கலியுகம், ஒவ்வொரு கலியுகத்திலையும் அதனுடைய தாக்கம் இப்படித்தான் இருக்குமா பிரபு? ஆமா, ஒவ்வொரு கலியுகத்தின் தாக்கம் இதே மாதிரிதான் இருக்கும், சந்தேகமே கிடையாது. இந்த இந்த 4 கல்பம், இந்த ஒரு கல்பம், இந்த சத்தியுகம், திரேதாயுகம், தாபரயுகம், கல்பயுகம், கலியுகம் வந்து இதோட தாக்கம் 99% இதே மாதிரிதான் இருக்கும். பட் உள்ள இருக்கிற அந்த அந்த லீலைகள் அந்த விஷயங்கள் எல்லாம் மாறுமே தவிர, பட் 99% அதோட குணாதிசயங்கள் இதெல்லாமே இதே மாதிரிதான். இந்த கலியுகத்துல வந்த சைத்தன்ய மகாபிரபு நெக்ஸ்ட் பூரேஸ்வரத்துல கலியுகத்துல அவர் வரமாட்டார் அப்படித்தான? ஆமா, அதான். ஆமா, அதனாலதான் இப்ப நம்ம இந்த பகவதம் படிக்கும் போது கடைசியில நமக்கு தெரியும் எச்ச சங்கீர்த்தனோ கிருஷ்ணம் அப்படிங்க போகும்போது இந்த கலியுகம் தான் ரொம்ப கோல்டன் பீரியட்னு சொல்றோம். ஏன்னா இந்த கலியுகத்துல தான் நமக்கு வந்து வாய்ப்பு உண்டு. இந்த கலியுகத்துல இருந்து வெளியே வரதுக்கு ஒரே வாய்ப்பு வந்து பகவான் நாமத்தை சொல்றது தான். ஏன்னா சைத்திர மகாபிரபு பகவானே வந்து மகாபிரபுத்துல வந்து இந்த கலியுகத்துல, அதுவும் இந்த இது எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து எல்லா யுகத்துக்கும் இல்லைன்னா சாரி எல்லா கல்பத்துக்கும் கிருஷ்ணன் அவதாரம் கிடையாது. சோ இப்போ இந்த இதுக்கு வந்திருக்காரு, இந்த வைவசத்த மனு, இந்த கிருஷ்ண துவைபாமின இந்த இந்த சமயத்துல வந்திருக்கார், இந்த துவாபரிபத்துல வந்துட்டு போயிருக்கார். அதே சமயத்துல இந்த கலியுகம் ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த கலியுகம் தான் மகாபிரபுவா வந்து நமக்கு இந்த நாமல் சொல்லுவோம். ஸோ தட் இஸ் அகைன் இது வந்து கோல்டன் பீரியடா தான் நம்ம பார்க்கணும். அதனால இது இதுக்கப்புறம் இது மாதிரிலாம் வருமா நமக்கும் தெரியாது. இப்போ ஜென்ரலா இதை வந்து நல்லபடியா நம்ம வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும். இல்லைன்னா அவ்வளவுதான், இந்த கலியுகம் முடியும், மறுபடியும் இதே ஜீவாத்மா திருப்பி திருப்பி வந்து யுக யுகமா வந்துட்டேதான். அதான் பாகவதம் முடியும் போது கிளீனா சொல்றாரு, இந்த கழிவு இதுல இருந்து வெளியே வரதுக்கு அழகான வழி பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் தான். கழிவுத்துடைய தர்மமே அதுதான். அதாவது இந்த அதுவும் ஸ்பெசிபிக்கா அதை ஃபாலோ பண்ணா ஈஸியா இதுல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கழிவுத்துல வந்து இது ஃபாலோ பண்றது வந்து அது வந்து களி வந்து கொஞ்சம் தடுப்பார் தானே பிரபுஜி, நல்லத வந்து பண்ணாடா? ஆமா, அதாவது இப்ப 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 அடுத்தது வரும். இப்ப அடுத்த செக்ஷன்ல வந்து கலியு எங்கெல்லாம் களி உட்கார்ந்துட்டு இருக்கும் உட்கார்ந்துட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி வரும். சோ எங்க தங்கம் நிறைய இருக்கு, எங்க சூதாட்டம் நடக்கிறது, எங்க பித்தலாட்டம் நடக்கிறதோ அங்கெல்லாம் களியுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு. சோ அந்த இடத்தெல்லாம் நம்ம குறைச்சுட்டோம், அங்கெல்லாம் போகிறத குறைச்சுட்டோம், அதோடைய அந்த சங்கத்தெல்லாம் சகவா இங்க எங்கெல்லாம் வந்து இந்த சீட் ஆடுறது, அப்புறம் வந்து இந்த போதை பழக்கங்கள் மது இதெல்லாம், ஸோ எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் நடக்கிறதோ அங்க கலியுடைய தாக்கம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாத்தையும் வந்து குறைச்சுட்டோம், இல்ல போகாம இல்ல இது பண்ணாம எல்லாம் பண்ணோம்னா கலியுடைய தாக்கம் நமக்கு வராது. ஸோ கலியுகத்திலயும் நமக்கு வந்து இந்த இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு தான். அதிகமா செல்வம் சேர்த்து வச்சுக்கிற இடம், அதிகமா தங்கம் வச்சிருக்கிற இடம் அங்கெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு. ஓகே, கந்த்ராட்சிமத் பாகவதம் கீ ஜாய், ஷில பிரபாத் கீ ஜாய், அனந்தகுட்டி வைஷ்ணவ் கீ ஜாய், ஹரே கிருஷ்ணா.